இன்று மீனியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் இணையவன் இளங்கோவன். புத்தாண்டு பிறந்திருக்கு, நிறைய பேர் ரெசல்யூஷன் பண்ணியிருப்பீங்க, மேற்கொண்டு படிக்கணுன்ற ஆர்வம் இருப்பீங்க. யூஜி டிகிரின்னு சொல்லக்கூடிய பிஏ பிஎஸ்சி பிகாம், அதுபோல் எம்ஏ எம்எஸ்சி எம்காம் சொல்லக்கூடிய போஸ்ட் கிராஜுவேட் எம்பிஎம்சிஏ இதெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருப்பீங்க. இந்த வருஷத்தில் உங்களால் படிக்க முடியும், அதுவும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லேயே படிக்க முடியும். அதுக்காக பாரதிதாசன் பல்கலைக்கழகம், பெரியார் பல்கலைக்கழகம், அதே போல் அழகப்பா பல்கலைக்கழகம், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, இது போன்ற யூஜிசி அப்ரூவ்டு யூனிவர்சிட்டிஸில் இதெல்லாம் படிக்கலாம். இந்த வருஷத்தில் உங்களுடைய கனவை எப்படி ரெசல்யூஷன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப்னா முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் இணையவன் இளங்கோவன். கடந்த ஆண்டினுடைய இறுதி 2021 டிசம்பரில் வந்து ரெண்டு பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் வந்து யூஜிசியால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று வந்து பெரியார் பல்கலைக்கழகம், இன்னொன்று வந்து பாரதிதாசன் பல்கலைக்கழகம். இது போன்ற முக்கியமான பல்கலைக்கழகங்கள் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து யூஜிசி அப்ரூவ்டு வந்திருக்குங்கிறது நிறைய பேத்துக்கு தகவல் தெரியல. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ பதிவில் முக்கியமாக சொல்லிடுறேன். ஏற்கனவே அழகப்பா யூனிவர்சிட்டியும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியும் நான் வந்து ப்ரொமோட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா நான் பாரதிதாசன் பல்கலைக்கழகமும் அதே போல் உங்களுக்கு பெரியார் பல்கலைக்கழகமும் யூஜிசி அப்ரூவ் வாங்கியிருக்காங்க. ஸோ 5 ஆண்டுகளுக்கு அது கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இந்த பகுதி மக்கள், சேலம் மாவட்டம், நாமக்கல், தருமபுரி, ஈரோடு இது போன்ற பகுதியில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து பெரியார் பல்கலைக்கழகங்களுக்கு நிச்சயமாக வந்து வருவீங்க. அதே போல் திருச்சி, கரூர் இது போன்ற மாவட்டங்கள் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ பதிவில் என்னெல்லாம் நியூ கோர்சஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும், இந்த பல்கலைக்கழகங்கள் எப்படி வந்து யூஜிசியில் அப்ரூவ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிடுறேன். குறிப்பாகவே பார்த்தீங்கன்னா அழகப்பா யூனிவர்சிட்டி கேட்டகரி 1 இருக்குது, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனுடைய கோர்சஸ் அத்தனையுமே வந்து ரெகக்னைஸ்டு, யூஜிசி அப்ரூவ்டு, இன்டர்நேஷ்னலி அப்ரூவ்டு, நோ ப்ராப்ளம். அது நீங்கள் நிறைய பேர் வந்து ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட கேட்டிங்க, கண்டிப்பாக அழகப்பா யூனிவர்சிட்டியில் படிக்கலாம். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பாரம்பரியமிக்க யூனிவர்சிட்டி, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு வந்து தொடர்ந்து வந்து 2023 வரைக்கும் அதுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஆண்டு உங்களுடைய கனவை நிறைவேற்றிக்கலாம். அதே போல் நம்ம அந்த பாரதிதாசன் பல்கலைக்கழகம் திருச்சியில் இருக்கிறது நல்லாவே தெரியும். ஸோ அது 5 ஆண்டுகளுக்கு வந்து அதற்கான அங்கீகாரம் வந்து யூஜிசியிலேருந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து பிஏ பிஎஸ்சி பிகாம் எம்ஏ எம்எஸ்சி எம்காம் படிக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறவங்க பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பாரதிதாசன் யூனிவர்சிட்டியுடைய முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, நான் செமஸ்டர் சிஸ்டத்தில் இதை வந்து பண்ணியிருக்காங்க. குறிப்பாகவே பார்த்திங்கன்னா இதில் எம்பிஏ எம்சிஏ இல்லை. ஏன்னா எம்பிஏ எம்சிஏ வைக்கணும்னு சொன்னால் அந்த யூனிவர்சிட்டியில் கண்டிப்பாக செமஸ்டர் சிஸ்டம் வச்சாகணும். செமஸ்டர் சிஸ்டம் அப்ளை பண்ணிட்டாக்கா அது எல்லா கோர்ஸுக்குமே பொருந்துற மாதிரி தான் யூஜிசி அப்ரூவ் கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான கண்டிஷன் அப்படிங்கிறதுனால பாரதிதாசன் யூனிவர்சிட்டி ஜென்ரலாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எம்பிஎம்சிஏ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அவாய்ட் பண்ணிவிட்டு யூஜியும் பிஜியும் மட்டும் அவங்க வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி ரொம்ப எளிமையாக உங்களால் வந்து படிக்க முடியும். அதற்கான சேர்க்கை, அதற்கான அட்மிஷன்ஸ் வந்து ஜனவரி மாதம் இறுதி வரை நடக்க இருக்குது. அதற்கான தேர்வுகள் வந்து டிசம்பர் மாதம் தான் நடக்கும். ஸோ ஜனவரி முழுக்க வந்து அதற்கான அட்மிஷன்ஸ் நடத்துவாங்க. ஸோ உங்களை யாராவது பாரதிதாசன் யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதாவது 10th முடித்து +2 முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் டிகிரி படிக்கலாம், அது உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் தெரியும். அதே போல் 10th முடித்து 2 இயர்ஸ் ஐடிஐ படித்தவங்களும் வந்து டிகிரி படிக்கலாம். அதே போல் 10th முடிச்சுட்டு 3 வருஷம் டிப்ளமோ படித்தவங்களும் வந்து டிகிரி படிக்கலாம். ஸோ பாரதிதாசன் யூனிவர்சிட்டி பற்றி உங்களுக்கு சேர்க்கை வேணும் அப்படின்னு சொன்னால் பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ அதே போல் எம்ஏ எம்எஸ்சி எம்காம் இதுதான் வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் இருக்குது. ஸோ உங்களுக்கான சேர்க்கை ஏதாவது தேவைப்பட்டுச்சுனாக்க எங்களுடைய ஸ்டடி சென்டர்ஸ் வழியாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதற்கான செல்பேசியன் தொடர்புடைய செல்பேசியன் வந்து 9943866711 அதில் நீங்கள் கால் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக பெரியார் யூனிவர்சிட்டி, இது உங்களுக்கு நல்லாவே தெரியும், சேலம் மாவட்டத்தில் இது இருக்குது. ஸோ பெரியார் பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் எம்பிஏ எம்சிஏவும் இருக்குது, அதே போல் பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ எம்ஏ எம்எஸ்சி எம்காம் எம்பிஏ எம்சிஏ இது எல்லாமே மாஸ்டர்ஸ் டிகிரி இருக்குது, எல்லாமே செமஸ்டர் சிஸ்டம், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதிதாசன் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் நான் செமஸ்டர், 1 வருஷத்துக்கு இறுதியில் தான் அந்த கோர்ஸினுடைய எக்ஸாம் நடக்கும். இதை பொறுத்த வரைக்கும் பெரியார் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் செமஸ்டர் சிஸ்டம், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஏ பிஎஸ்சி பிகாம்னாக்கா 6 செமஸ்டர், எம்ஏஎம்எஸ்சி எம்காம் அப்படின்னாக்கா 4 செமஸ்டர், இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ செமஸ்டர் சிஸ்டத்தில் விருப்பப்படுறவங்களுக்கு பெரியார் யூனிவர்சிட்டி ஓகே. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எளிமையான நிறைய கோர்சஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, புதிய கோர்சஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் பெரியார் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து மாறப்போகுது. ஸோ அதனால் நீங்கள் நிறைய பேர் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரே பார்க்க வேண்டாம். ஸோ இப்போ மறுபடியும் ரீசெண்டாக விட போகிறாங்க. ஸோ அதற்கான லாஸ்ட் டேட் வந்து ஜனவரி மாதம் இறுதி வரைக்கும் வந்து அதற்கான சேர்க்கை கொடுக்கிருக்கிறாங்க. உங்களை யாராவது பெரியார் யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக என்னோட தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் வந்து 9943866711.
ஸோ நம்ம இந்த ஆண்டினுடைய புத்தாண்டு பிறந்திருக்கு. ஸோ உங்களோட ரெசல்யூஷனுக்கு கனவை நிறைவேற்றுறதுக்காக எங்களுடைய அரைஸ் ஹையர் ஸ்டடீஸ் வழியாக தொடர்ந்து 4 ஆண்டுகளாக நிறைய பேருக்கு பட்டங்களையும் மாஸ்டர்ஸ் டிகிரிஸையும் வழங்கி கொடுத்துருக்கோம். புத்தாண்டு ரெசல்யூஷன்ஸை நிறைய பேர் வந்து இன்றைக்கி பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் அத்தனை பேருக்குமே என்னுடைய நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு மேற்படிப்பு படிக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எங்களோட அரைஸ் ஹையர் ஸ்டடீஸினுடைய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ என்னுடைய நேரடியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த தொலைபேசி எண்ணில் நானே வந்து உங்களோட பதில் உரையாற்றுவேன். ஸோ அதே போல் லைவ் ப்ரோக்ராம்ஸ் நடத்த போகிறேன். எதெல்லாம் நீங்கள் படிக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதை என்னோட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.